பாத்தீங்கன்னா சமூகத்துல நிலவர மனோபாவம் பாருங்கன்னா, அரசாங்கம் ஒரு செயல் செஞ்சிச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறது, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அது எந்த செஞ்சாலும் வந்து ஒரு குறை சொல்றது, இந்த மனப்போக்கைய அதிகரிச்சுட்டு வருது. இப்ப என்னன்னா நீங்க வந்து இப்ப கோவிட் எடுத்துப்போமே, நான் உங்களுக்கு நீங்க கேள்வி ரொம்ப மிக ஆழமா கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு ரிவர்ஸ்ல இருந்து வரேன். கோவிட் வந்து எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு இருமலோ ஒரு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களை என்ன பண்ணணும், தனிமைப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஏன் தனிமைப்படுத்தணும்? உங்ககிட்ட இருந்து அந்த தொற்று வந்து மற்றவங்களுக்கு பரவாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம அதை சரின்னு கேட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும். ஆனா இதுல வந்து ஒரு ஒரு ஊரடங்கு 1, 2, 3 போகும்போது நம்ம ஒத்துக்கிறோம். அதே 5, 6, 7 போகும்போது நம்ம என்ன பண்றோம், ரியாக்ட் பண்ண மாறோம். இது எப்பதான் இது முடியும், இது எப்பதான் முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். ஏன் காரணம்னா வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, பசிக்க ஆரம்பிக்குது. நமக்கு மட்டும் பசிச்சா பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் பசிக்குது. ஒரு பொருளாதார தேவை இருக்கு, ஒரு உற்பத்தி நடந்தாவது, ஒரு பரிமாற்றம் நடக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தடைப்பட்டு விட்டு வரும்போது அரசாங்கமே என்ன பண்ணுது, தளர்வுகளோட கொரோனா ஊரடங்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஊரடங்கு உத்தரவு உயிருக்கு மிக மோசமான ஆபத்து இருக்கிற சுச்சுவேஷன்லயும் நம்ம என்ன பண்றோம், தளர்வுகளோட கொண்டு வரோம். அப்படி தளர்வுகளோட சட்டங்களோ இல்ல பிரச்சனைகளோ கொண்டு வந்தா அரசாங்கம் மக்கள் எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது எடுத்த உடனே மக்கள் இந்த அரசாங்கம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சொன்ன மாதிரி 35% 32% ஓட்டு போயிட்டு மீதி 100% மக்களுக்கான அரசாங்கமா இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சிலர் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அரசா இருந்ததுன்னா மீதி இருக்கிற 97% 90% மக்களும் எதுக்குதான் செய்வாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க சொன்ன அதே விஷயம் தான், ஓட்டு போட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக அப்படியே விட்டுற போறதுல, அடுத்த 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஓட்டு இருக்கு இல்லையா. அம்பேத்கர் சொல்லும் போது அதான் சொன்னாரு, இது அதாவது எல்லாத்துக்கும் தண்டனைகளை வச்சிங்க, இந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஏன் தண்டனை அப்படி கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கிட்ட மக்கள் கிட்ட தான் அதிகாரம் போய் நிற்கும், மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும், மக்கள் தீர்ப்புன்னு அதனாலதான் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பளிச்சு வந்தாதான் உண்டு. ஆனா வாக்கு அப்படின்றதோட பலம் தெரியாம சில பேர் போடுற வாக்களிப்புனாலதான் இந்த மாதிரி அரசுகள் வந்து ஒட்டுமொத்த, ஏன்னா இது வந்து இது இப்ப இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கிற அரசுன்றது உடனே வரல, கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து வேலை பண்ணி தான் நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவங்களை யாரு அந்த பதவியில உட்கார வச்சாங்களோ அவங்களுக்கு விசுவாசமா நடந்துக்கிறாங்க, கார்பரேட்டுக்கு விசுவாசமா நடந்துக்கிறாங்க, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விசுவாசமா நடந்துக்கிறாங்க. இந்த மக்கள் யார் ஓட்டு போட்டாங்களோ, இந்த மக்களுக்காக வந்தேன்னு சொன்னாங்களோ அந்த மக்களுக்காக இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நீட்ன்றது ஒரு பிரச்சனை எடுத்துப்போம். ஏன் வந்து எதிர்க்கிறாங்க, நீட்னா எதிர்க்கிறாங்க, கூடங்குளம்னா எதிர்க்கிறாங்க, அப்புறம் செட்டலைட்னா இருக்கிறாங்க, அப்புறம் வேற நீங்க என்ன என்ன சிக்கலால நம்ம தமிழ்நாட்டில் பேசுவோம், சமூக நீதினா எதிர்க்கிறாங்க. அடுத்து இப்ப ஓபிசியில வந்து தமிழ்நாடு கேஸ் போட்டு இந்தியாவுக்கே வந்து 50% வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன் கன்ஃபார்ம் பண்றாங்க, 27% வரணும்னு சொல்லி கேட்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் ஏன் போராடலன்னா, நீங்க இங்க விதைக்கப்பட்ட சமூக நீதி அப்படின்ற அண்ணல் அம்பேத்கர் பெரியாரோட உழைப்பு, எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சமூக நீதியா காக்கணும் அப்படின்னு சொன்னதோட உழைப்பு தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்த ஒரு என்ன சொல்றது 20 வருஷம் நம்ம முன்னாடி இருக்க காரணம். சரி, இது விட்டுடுவோம். ஏன் எதிர்ப்புன்னு கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். எதிர்க்கிறது வந்து என்னோட, இப்ப நீங்க இருக்கிறீங்க ஒரு மலையில நனைஞ்சிட்டு போறீங்க, மலையில நனைஞ்சிட்டு போனோம்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது, ஒரு கட்டாய ஓய்வு தேவைப்படுது. உங்க உடல் என்ன பண்ணுது, உங்களை தகவமைக்க வேலை செய்யுது. அப்போ நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது இல்ல உடம்பு காய்ச்சல் அடிக்கிறதுக்காக நம்ம உடல் மீது கோப்பிட முடியுமா? அந்த காய்ச்சல் எதற்காகனா புற சூழலை விட உங்க உடல் இருக்க சூழ்நிலையோ இல்ல குளிர்ச்சி தன்மையோ மாறிடுச்சுன்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்காக சொல்லுது. அப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா இங்க நீங்க செய்யற தவறு எப்படி தெரிவிக்க முடியும், இடிப்பாரே இல்ல ஏமராமன் கெடுப்பாரு இல்லாம கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க ஒரு அரசர் என்னதான் செஞ்சிட்டு இருக்காருன்றக்காக நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த மன்னன் தானாக அழிந்து ஒழிந்து போவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மக்கள் குடிகாக்க வந்ததுதான் அரசு, அந்த அரசு தவறு செய்யுதுன்னா மக்கள் கண்டிப்பா எடுத்துதான் சொல்லுவாங்க, தவறு நடந்துச்சுன்னா கேட்கதான் செய்வாங்க. அப்போ மக்களோட கருத்தை நீங்க கேட்டு நடந்துக்கணும்ன்றது அதுதான். ஏன்னா இல்லாட்டி தீர்ப்பை மாத்தி சொல்லுவாங்க, 5 வருஷம் கழிச்சு மாத்துவாங்க, அடுத்த தேர்தலில் மாத்துவாங்க, இது நடக்கும். ஆனா இந்த பிரச்சனைகள் நிகழும் போது கூடங்குளம் ஆகட்டும், அங்க ஒரு பெரும் போராட்டம் தீவிரமா வந்து உள்ளிருப்பு போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இங்க ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. என்ன பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அங்கிருந்து மக்கள் இங்க வந்து எடுத்து சொல்லும் பட்சத்தில் மட்டும்தான் இங்க ஏதாவது ஒரு சின்ன பிரதிபலிப்பு நடக்கும். அதே மாதிரி தூத்துக்குடி நடக்கும் போது ஒரு செய்தியாகவும் போயிடுச்சு, இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் ரீகால் பண்ற அளவுக்கு அது இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலும் ஒரு சிறு பகுதிக்குரிய பிரச்சனையாவே மக்கள் அணுகக்கூடிய போக்கு நிலவிட்டு இருக்கு. இப்ப வந்து 8 வழிச்சாலை கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்துட்டு ஒரு செய்தியா தான் இங்க மக்கள் பேசிட்டு இருந்தாங்க, அன்றாட வாழ்க்கை போயிட்டு அவங்க இயல்பாக தான் இருந்துட்டு இருந்தாங்க, ஒரு செய்தியா தான் அணுகிட்டு இருந்தாங்க. அந்த பாவனையில சொல்றேன் நான் வந்து, இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீங்க எடுத்து சொன்னாலும் அது வந்து அந்த பகுதியோட பிரச்சனையா சிறிய அளவுல அடங்கிடுது. சோ இப்ப இந்த இஐல மக்கள் எப்படி செயல்படணும், நீங்க உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி செயல்படணும்னு சொல்றீங்க நீங்க? என்னோட விருப்பம்ன்றத விட வேண்டுகோளாவே வைக்கிறேன். அதாவது மக்கள் வந்து முதல்ல இந்த என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் 2020 என்ன சொல்லுது, அது எதுக்கானது, ஏன் இதை இவ்வளவு எல்லாரும் பேசுறாங்க, இது ஏன் பேசுபொருளா மாற்றப்படுது. இப்ப நடிகர் கார்த்திக் ஆகட்டும் இல்ல இன்னும்
ஒரு ஒரு அம்மையார் வந்து ஒரு காணொலி தானாக உருவாக்கி வெளியிட்டு இருந்தாங்க. உடனே வந்து அது பாஜக கட்சியில இருக்கிற கல்யாணம்ன்றவர் இந்த அம்மாரோட விலாசம் என்னன்னு சொல்லுங்க, அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க, நாயன் படத்துல கேட்கற மாதிரி கேட்கறாரு, டாக்டருக்கு எந்த வீடு, எத்தனை பசங்க கேளுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. அது அப்படி இல்ல, அந்த பேசுற கல்யாணம் மிரட்டுற கல்யாணுக்காகவும் தான் பேசுறோம். நாளைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து ஒரு நொயல் ஆடு இல்லாம போச்சுன்னா அவரோட குடும்பமும் அதுல பாதிக்கப்படும், அவர் தலைமுறை பாதிக்கப்படுவாங்க, சொந்தக்காரம் பாதிக்கப்படுவாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இது யாரோ ஒருத்தருக்கான பேசுறது இல்ல, யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் புரியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் நம்ம பேசுறோம். என்ன ஒண்ணுன்னா, பாரதியார் சொன்ன மாதிரிதான், படித்தவன் வந்து சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என போவான்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி படிச்சவங்க, இந்த சூழல் தெரிஞ்சவங்க, விஷயம் பல விஷயங்கள் வெளியில இருந்து தெரிஞ்சுக்கிறவங்க மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருக்கு. எப்படி நீங்க ஒவ்வொரு தந்தை பெரியாராகட்டும் இல்ல அம்பேத்கர் ஆகட்டும் இல்ல காந்தி ஆகட்டும் இல்ல பல அறிஞர்கள் யாரா இருந்தாலும் பாருங்க, அவங்க கட்டறிந்த செல்வங்களையும் கட்டறிந்த அறிவும் மக்களுக்கு எடுத்து சொல்ல போய் தான் மக்களால் உணர முடிஞ்சது. அந்த மாதிரி இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி, நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், தூத்துக்குடியும் இப்ப கன்னியாகுமரியும், தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, சரி ரைட், மெட்ராஸ் இங்க இருக்கு, அங்க ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கு, கோயம்புத்தூர் பக்கம் இருக்கு, நாமக்கல் பக்கம் இருக்கு, தூத்துக்குடிக்கும் நாமக்கலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. தூத்துக்குடியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நாமக்கல்ல பாதிக்கும், நாமக்கல்ல ஏதாவது பிரச்சனைனா அது தூத்துக்குடி பாதிக்கும்ன்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு சமூக ஊடகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த, இப்ப உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஆண்டர்பிரினர், பிலாந்தரபிஸ்டா இருந்தாலும் எப்படி நீங்க ஒரு செய்தி ஊடகம் இன்னைக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு நீங்க சொந்த முயற்சியை கொண்டு வரீங்களோ, இந்த மாதிரி உங்களை மாதிரி பல்வேறு நண்பர்கள், அறிஞர்கள், மக்கள் நலன் சார்ந்த மனித உரிமைகள் எல்லாமே செயல்பட்டு இந்த கருத்துக்களை பல அறிஞர்களோட சேர்ந்து பேசி இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் இதை அதிகமா சேர்க்க முடியும், மக்களுக்கு புரியும் இதோட சிக்கல்கள் என்ன, இது ஏன் இவ்வளவு மக்கள் எதிர்க்கிறாங்க, இது எதிர்க்கிறது காரணம் என்ன. அதாவது இப்ப எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா மைனாரிட்டியா தான் ஆரம்பிக்கும், நீங்க வந்து HR கண்ணால இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, இது வந்து ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும், மைனாரிட்டியா தான் இருக்கும். கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ண ஐயர் இருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு மைனாரிட்டியா தான் இருந்தாரு, அப்புறம் அது எப்படி பெரும்பான்மை ஆச்சு அப்படின்ற மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் முதல் பேசப்படும் போது சிறுபான்மையா தான் இருக்கும். பைபிள்ல சொல்லுவாங்க ஒதுக்கப்பட்டவர்கள் தான் நடுக்கல் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பேசுற விஷயம், சில பேர் பேசுற விஷயம் மெஜாரிட்டியா பேச ஆரம்பிச்சு இது மக்களுக்கான விஷயமா அப்படின்னு பாத்துட்டு போகணும். நீங்க ஸ்வீடன் எடுத்துக்கோங்க, சுவிட்சர்லாந்து எடுத்துக்கோங்க, இல்ல வேற வேற அதான் யூரோப்பியன் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியா இருக்கோம், அந்த மக்களுக்கு பாதகம் வரக்கூடிய எந்த விஷயமுமே அங்க நடைசட்டமா மாறாது. அதனாலதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீங்க உடனே நான் எங்கேயாவது வெளில போகணும்னா சுவிஸ் போறேன், சுவிட்சர்லாந்து போறேன், இல்லாட்டி ஸ்வீடன் போறேன், இப்படித்தான் நம்ம சொல்லி கிளம்பி போறோம். ஏன் உங்களால இந்தியால ஒரு ஒரு ஊரையோ தமிழ்நாட்டுல ஒரு ஊரையோ உங்களால சொல்ல முடியல, ஏன்னா அங்க போ எல்லா சுற்றுச்சூழல் பாதுகாப்பப்படுது. இங்க அப்படி இல்லை, முதல்ல இங்க இருந்து எப்ப தப்பிச்சு ஓடுவோம் அப்படின்ற மனநிலை தான் நம்ம கொண்டு போய் நிறுத்திருக்கோம். என்ன காரணம், நம்ம தான் காரணம், நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். பொதுமக்கள் ஆகிய நாம் நமக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம தெரியும். அதனாலதான் நம்ம வந்து முதல்ல வந்து அகம் புறம் வச்சிருந்தோம். நீங்க சுற்றுச்சூழல்னு ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்று உங்களை உங்களை தவிர்த்து நடக்கக்கூடிய எல்லா சூழல்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் பொறுப்பாகணும். அப்ப நாம சரியா இருந்து நம்ம அந்த அறிவோட நடந்துகிட்டா மட்டும்தான் இதை பாதுகாக்க முடியும். பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சட்டம் வரவும் வரையுது அப்படின்னா ஒருத்தர் ஆதரிச்சு பேசுறாரு, ஒருத்தர் எதிர்த்து பேசுறாரு, ஒரு நிலையில் சில பேர் நடுநிலை எடுப்பாங்க. நீங்க ஏன் ஆதரிக்கிறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிங்க, பகுத்தறியுங்கள். ஏன் இது பேசுறாங்க, ஏன் இவங்க சொல்றான், காரணம் இல்லாம ஏன் இவங்க பேசுறா, என்ன காரணமா இருக்க முடியும், அப்படிதான் யோசிக்கணுமே தவிர நம்ம அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யாருவாய்க்கு பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை விட்டு நம்ம என்ன பண்றோம், பேசுறவன் யாரு, பேசுறவங்க பின்னாடி யாரு இருக்கா, இவன் யார்கிட்ட காசு வாங்குறான், அப்படி யோசிக்காதீங்க. சொல்ற விஷயம், சொல்லப்படுற விஷயம் யாருக்கானது, என்ன விஷயம், எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து இந்த ஈஏ வந்து இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்த்து இதை புறந்தள்ளிட்டு, ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கொலிஜியம் சொல்லுவாங்க, NJSC சொல்லி வந்தாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமி ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தள்ளி வச்சது இல்லையா, ஏன்னா அது வந்துச்சுன்னா அந்த சிஸ்டமே பாதிக்கப்படும் சொன்னாங்க, அது தள்ள முடிஞ்சது இல்லையா. அதே மாதிரி இதையும் புறந்தள்ள முடியும், ஒற்றுமையாக இருக்கணும், மக்கள் ஒற்றுமையாக இருந்து இதை எழுத்தோம்னா கண்டிப்பா இந்த சட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். வந்து நீங்க சொல்றீங்க கூடங்குளம்ன்றது ஒரு பகுதியில் நடந்த ஒரு சிறு போராட்டமாக தான் வந்து இதுவரையிலும் வந்து சித்தரிக்கப்பட்டு வந்திருக்கு. தூத்துக்குடியும் அப்படிதான், எட்டு வழிச்சாலைக்கும் அப்படிதான் வந்து ஒரு ஏற்பட்டிருக்கு. அது ஏதோ தேர்தல் நேரத்துல வந்து அது இம்பாக்ட் வேற எங்கேயும் பரவக்கூடாதுக்காக தடுத்துப்பட்டதா நிறுத்தப்பட்டதா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இயங்குகின்ற இந்த நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டு தூண்டுதலோட வந்து செயல்படுது. இந்தியாவுடைய வளர்ச்சி திட்டத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாடுல போட்டி நாடுகள் எல்லாம் தூண்டி விடுறாங்க, அதன் செயல்பாட்டின் அடிப்படையில இந்த NGOக்கள் தான் நடக்குது அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டு நிலவிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க? ரொம்ப ஸ்டாண்டர்ட் டைலாக்ங்க. நீங்க வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிசா கொண்டு வரும்போதோ இல்ல வந்து நீங்க 144 கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்நாட்டுல இருக்கிற மக்களால் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ஒரு விஷயத்த கையா உங்களால கையாள முடியல அப்படின்னா நீங்க உடனே என்ன சொன்னா, இது வெளில பன்னாட்டு சதி, அமெரிக்க கைகூலி, இல்லாட்டி வந்து
ரஷ்ய கைகூலி இல்ல கம்யூனிஸ்ட் கைகூலின்னு சொல்றது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். இப்ப கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க கைகூலிகள் சொன்னாங்க. ஏன் காரணம்னா கூடங்குளம் வந்து அமெரிக்கா ரஷ்யாவோட இணைந்து இந்திய அரசு செயல்படுத்தின திட்டம். அப்ப நீங்க கம்யூனிஸ்ட் நாடு அங்க வந்து கம்யூனிஸ்ட் கைகூலின்னு சொல்ல முடியாது சரிங்களா. அடுத்த விஷயம் ஏதாவது ஒரு அடுத்த கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு இல்லாம அமெரிக்கா அரசோட சேர்ந்து செயல்படக்கூடிய சிட்டத்தை நீங்க எதிர்த்தீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கைகூலிகள் அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு செய்யறாங்க அப்படின்றது இல்லையா. அதுக்கு அதிகபட்சமா போனீங்கன்னா கிறித்துவ பாதிரியாளர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு செய்யறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது என்ன சிக்கல்னா நீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை மடைமாற்றணும் அப்படின்னா தூக்கி இந்த பிரச்சனையை தூக்கி வேற யாருமே எல்லாம் போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்றதோட செயல்பாடு அதோட அந்த மனநிலை இருக்கு இல்லையா கூட்ட மனநிலை சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு பிரச்சனை தென்னமரத்துல தேல் கொடுத்தா அது உடனே பனிமரத்துல நெருக்கட்டு அப்படின்னு சொல்றதுக்காக தான். இது வந்து மக்கள் இப்ப நீங்களே சொல்றீங்க தன்னார்வலர்கள் சொல்றோம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றோம். இந்த தன்னார்வலர்கள் சுற்றுச்சூழல்கள் யாரு மக்கள்ல ஒருத்தர் தானே மக்களோட சேர்ந்தவங்க தானே மக்களுக்காக பேசுறவங்க தானே. இவங்க வெளிநாட்டுல பணத்தை வாங்கிட்டு பேசணும் இல்ல பெரிய அவங்களுக்காக வேலை செய்யணும் சரி இங்க இருக்கிற மக்களை தூண்டி விடுறதுனால நாளைக்கு அவங்களுக்கு திட்டம் ஆபத்து வராதா. நீங்க அமெரிக்கா தூண்டி விட்டதுனா நாளைக்கு அமெரிக்காவுக்கு எதிரான விஷயங்களை மக்கள் பேச மாட்டாங்களா. ரஷ்யா பேசினா ரஷ்யாக்காக பேச மாட்டாங்களா. ஜப்பான் பேசினா ஜப்பானுக்காக பேச மாட்டாங்களா. இப்போ கொரோனா பிரச்சனையிலே நீங்க பாத்தீங்கன்னா சீனா எப்படி கையாண்டாங்க இதே சூழல் தான். நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களால கையாள முடியலனா உடனே வந்து இவங்களாம் அந்நிய நாட்டு கைகூலிகள் அந்நிய நாட்டு அடிமைகள் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. இது இயல்பா இருக்கக்கூடியதான். சரி அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. யாரு பேசுறாங்கன்றது விட்டுடுங்க யாரால் பேசப்படுறாங்கன்றது விட்டுடுங்க. அவங்க பேசுற விஷயத்துல உண்மை இருக்கா இல்லையா அவங்க சொல்றது ஏத்துக்கூடியதா ஏத்துக்கூடியது இல்ல புறந்தள்ளக்கூடியதா ஏற்கக்கூடியதா அப்படின்னு மட்டும் பார்த்து பேசுங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப பொறுமையா இப்ப நடவர் இந்த பதட்டமான சூழ்நிலையில இந்த இஏஏ 2020 பத்தி ஒரு விளக்கமான ஒரு நல்ல ஒரு உரையை கொடுத்துருக்கீங்க. இதன் மூலமா ஒரு நல்ல விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். எந்த ஒரு திட்டமோ வளர்ச்சியானக்கான திட்டங்கள் எந்த ஒரு திட்டமோ மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தினா அதை வரவேற்கலாம். ஆனா சுற்றுச்சூழலை பாதித்து மக்களுடைய நலனை உடல் நலனை மனநலனை பாதித்து ஒரு தேசத்துடைய அந்த கட்டமைப்பை பாதிக்கினா நிச்சயமா வந்து அது வந்து எதிர்ப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அதை நம்ம பலமா வந்து முன்வைக்கணும். மக்களால் உருவாக்கப்பட்டது தான் ஜனநாயகம். அதனால வந்து இந்த அரசு எந்த ஒரு செயல் திட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த அரசு மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு. அதனால மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை முன்வைப்பதன் மூலமா தான் இதை வந்து இன்னும் வலியுறுத்த முடியும். ஸோ இந்த அப்பீலை வந்து நம்ம மக்கள் மத்தியில வைப்போம். அவங்க சொன்ன அந்த ஆகஸ்ட் அந்த தேதிக்குள்ள வந்து இன்னும் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சு மக்கள் வந்து அரசுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல மீண்டும் மீண்டும் போராட்டம் போய் மக்களுடைய மனங்களை வந்து இன்னும் அழுத்தமா போகிறத தவிர்க்கணும். ஸோ எது நல்லது எது கெட்டதுன்றதை அரசாங்கம் வந்து மீண்டும் ஒரு ஆய்வு செஞ்சு அதை சரிபடுத்தணும்ன்றது நம்மளுடைய விருப்பமா இருக்கட்டும். தொடர்ந்து இது குறித்து நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி மிக்க நன்றி. வணக்கம்.